ஓம் பத்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் யஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஏதாவது ஒரு வகையில் சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருந்துகிட்டு இருக்குது இன்னும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மாத்திரை எடுத்துக்கிறது தொடர்ந்து மருத்துவம் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு அதாவது கடுமையான நோய் நொடிகள் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்ருக்குது இன்னும் வந்து பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன குழந்தைகளுக்கு கூட வந்து ஏதாவது ஒரு வகையில் மருந்து அல்லது மாத்திரை சாப்பிடக்கூடிய அளவுக்கு சின்ன வயசில் திடகாத்திரமான உணவு சாப்பிடணும் ராயி கம்பு கூழ் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருந்துகிட்டு இருந்தால் கூட அதையெல்லாம் தவிர்த்து ஏதாவது ஒரு வகையில் நீங்க உடலுக்கு தேவையான உணவு எடுத்துக்கிறீங்களே இல்லையோ மாத்திரை கண்டிப்பா எடுக்க வேண்டிய ஒரு சூழல் அல்லது டானிக் ஒரு சூழல் நிறைய பேருக்கு வருத்தப்பட வேண்டிய அதே சமயத்தில் வந்து கண்ணும் கருத்துமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்குது சிறியவர் முதல் பெரியவர் வரை வந்து ஏதாவது ஒரு வகையில் நோயால் வந்து பாதிக்கப்படுகிற சூழல் அல்லது நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ரொம்ப பீடிக்கப்படுகிற சூழல் இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத மறைமுக நோய் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தத்திலும் யதார்த்தமாக இருந்துகிட்டு இருக்குது அப்போது அந்த மாதிரி நோய் இருக்குதுன்னு வைங்களே அதாவது உடல் மீது தன்னுடைய உடம்பு மீது அக்கறை இல்லாத மனுஷாளுக்கு சர்க்கரை அப்படிங்கிற நோய் வரும் அப்படிங்கிறது என்னுடைய ஆராய்ச்சியில் நான் வந்து அவ்வப்பொழுது நகைச்சுவையாக சொல்வது உண்டு அந்த வகையில் இந்த சர்க்கரையாக இருந்தாலும் சரி அல்லது வேறு வகையான நோயாக இருந்தாலும் சரி சாதாரணமாகவே நீங்கள் ஒரு சின்ன சளி வந்திருக்கு அல்லது காய்ச்சல் வந்திருக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனாலே மருத்துவமனைக்கு போனாலே உங்களுக்கு பிபி இருக்குது ப்ரெஷர் இருக்குது சுகர் இருக்குதுன்னு என்னென்னமோ சொல்லிடுறாங்க சொல்லக்கூடிய அளவுக்கு உடல் நிலையும் பாதிக்கப்படுது அந்த அளவுக்கு காலச்சூழல் பூமி சுற்றுதோ இல்லையோ நாம சுற்ற வேண்டிய சூழல் அதிகமாக இருந்துட்டுருக்குது ஓட வேண்டிய சூழல் அதிகமாக இருந்துகிட்ருக்குது எதிர்காலத்தை நினச்சி பயப்பட வேண்டிய சூழல் அதிகமாக இருந்துகிட்ருக்குது எதிர்காலத்திற்கான திட்டங்கள் அப்படிங்கிறத விட தன்னுடைய எதிர்காலத்திற்கு தேவையான மனோபயம் நிறைய பேருக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தம் அதாவது மக்கள் தொகை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத விட இயற்கை நமக்கு சில நேரங்களில் பாதகமாக மாறுது அப்படிங்கிறத விட உங்களுடைய எதிர்பார்ப்பு நம்மளுடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது மட்டுமல்ல தன்னுடைய தேவைகள் பூர்த்தியாகுது அப்படிங்கிறத விட மற்றவர்களுக்கு மேலே நம்ம வாழ்ந்து காட்டணுங்கிற எண்ணம் நிறைய பேர் கிண்டுட்டு இருக்குது அதுவே ஒரு தான் அதாவது தனக்கு என்ன தேவையோ அது கிடச்சிருச்சு அப்படிங்கும்பொழுது சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி நிறைய பேர் மனுச நிறைய மனுஷனுங்களுக்கு மனம் இல்லை நாம் எவ்வளவு வசதியாக எவ்வளவு வந்து நம்ம வந்து சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருந்தால் கூட அதாவது மற்றவர்களை விட தன்னை சார்ந்தவர்கள் அதாவது உறவாக இருக்கலாம் பங்காளியாக இருக்கலாம் சகோதராக இருக்கலாம் அல்லது மனைவர்க்கமாக இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் சமூகமாக இருக்கலாம் உத்தியோகமாக இருக்கலாம் இடமாக இருக்கலாம் தொழில் ரீதியாக இருக்கலாம் வியாபார ரீதியாக இருக்கலாம் எந்த வகையிலுமே வந்து மற்றவங்களை விட நாம் வந்து மேன்மையாக ஒருவடி உயர்ந்த நிற்கணுங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இருந்துகிட்ருக்குது இருக்குது தனக்கு நல்லா இருக்கிறோம் தான் நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிறத விட மற்றவங்க நல்லா இருக்கிறத தாங்கிக்கக்கூடிய எண்ணம் இல்லாத ஒரு சூழலும் இந்த காலத்தில் இருந்துகிட்டு இருக்குது படிப்பு படிப்பு அப்படிங்கிற அந்த படிப்பு கொடுக்காத நிறைய விஷயங்களை தன்னுடைய வாழ்நாளில் கற்றுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இன்றைக்கி நிறைய இருந்துகிட்ருக்குது அது உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வந்து ரசித்து வாழ்கிறீங்களே இல்லையோ இந்த உணவை ருசித்து வாழும் பொழுது இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இந்த மாதிரி நகர்கிற இந்த சமூகத்தில் வந்து இந்த நோய் அப்படிங்கிறது வந்து ஏதோ அவ்வப்பொழுது மாத்திரை போட்டால் பரவாயில்ல அன்றாடும் மாத்திரை போட்டாலும் பரவாயில்ல ஒரு நாளைக்கு மூணு வேளை ஐந்து வேலை மாத்திரை போடக்கூடிய சூழல் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி மாத்திரை போடக்கூடிய அளவுக்கு மருத்துவம் எடுத்தால் கூட உங்களுக்கு அந்த மருத்துவம் வந்து பலன் கொடுக்கல மனிதமாகலை அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கஷ்டப்படுகிற அதாவது மன வேதனையிலும் ரண வேதனையிலும் கஷ்டப்படுகிற பாக்கியவான்களுக்கு இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு முத்தாய்ப்பான ஒரு மருத்துவத்தை முத்தாய்ப்பான ஒரு பக்தியை அதாவது உங்களுக்கு வந்து முன்னேற்றம் தரக்கூடிய நல்லதொரு ஒரு ஆன்மீக ரீதியான விஷயத்தை தெரிஞ்சுக்கிருக்கிறோம் பொதுவாகவே காலையிலே நேரத்தில் அதாவது சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடியோ அல்லது சூரியன் உதயமாகி ஒரு மணி நேரத்திற்குள்ளாகவோ நம்ம ஏதாவது ஒரு கோயில் அது அம்மன் கோயிலாக இருக்கலாம் குலதெய்வ கோயிலாக இருந்துகிட்டு இருக்கலாம் இஷ்டதெய்வ கோயிலாக இருந்துகிட்ருக்கலாம் பத்ராளி அம்மன் கோயிலாக இருந்துட்டுருக்கலாம் துர்க்கையம்மன் கோயிலாக இருந்துட்டு இருக்கலாம் அமைதியான தெய்வமாக இருந்துகிட்டுருக்கலாம் அல்லது ஆக்ரோஷமான தெய்வமாக இருந்துட்டு இருக்கலாம் எந்த கோயிலாக இருந்தாலும் காலை நேரத்திலேயே போய் நீங்கள் கையெடுத்து

அதனால தான் அந்த காலத்தில் வந்து காலை நேரத்தில் சாமி கும்பிடு அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சொல்லி வச்சுருந்தாங்க அந்த காலை நேரம் சாமி கும்பிடுறது கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு சாப்பாடும் எடுத்துக்காம எந்த ஒரு ஆகாரமும் எடுத்துக்காம ஏன் டீ காப்பி கூட சாப்பிடாம அந்த கோயிலுக்கு போய் அந்த கோயிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை வந்து நீங்கள் முத முதல்ல வெறு வயிற்றில் சாப்பிடக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்களோ அல்லது நூற்றி எட்டு நாட்களாகவோ அல்லது வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சி முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாட்களாகவோ அந்த திருநீரோ அல்லது துளசி தலையோ அந்த தீர்த்தத்தையோ நீங்கள் சாப்பிடும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி மட்டுமல்ல மிகப்பெரிய ஒரு வல்லமை கிடைக்கக்கூடிய மனோ ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் உங்களுக்கு மாபெரும் சக்தி கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும் அந்த வெறும் வயிற்றுல காலையில் வந்து சாப்பாட்டுக்கு முன்னாடியே நேரமே அதிகாலையிலேயே கோயிலுக்கு போகணுன்னு ஏன்னு சொன்னாங்க அப்படின்னா அதாவது ஆறு மணி ஏழு மணிக்குள்ளாக நீங்கள் கோயிலுக்கு போகும்பொழுது நம்ம எந்த உணவும் சாப்பிட்ருக்க மாட்டோம் டிஃபன் அப்படிங்கிற பேரில் வந்து நம்ம வந்து ஃபேஷனாக எந்த ஒரு உணவும் சாப்பிட்ருக்க மாட்டோம் அப்போ நேரமே கோயிலுக்கு போகும்பொழுது அங்கே கோயிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதம் வெறு வயிற்றில் சாப்பிடக்கூடிய ஒரு பாக்கியம் வந்துட்டுருக்கோம் அப்படி சாப்பிடும்பொழுது உங்களுக்கு வந்து உடல் ரீதியான ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு சூழல் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும் அதுதான் விரதம் நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் ஒரு நேரம் சாப்பிடாமல் இருந்தால் விரதம் இரண்டு நேரம் சாப்பிடாமல் இருந்தால் விரதம் மூன்று நேரம் சாப்பிடாமல் இருந்தால் விரதம் எண்ணி ஏழு நாட்கள் சாப்பிடாமல் இருந்தால் விரதம் அப்படிங்கிற கிடையாதுங்க அந்த கோயிலில் வந்து நீங்கள் பிரசாதத்தை வந்து வாங்கி சாப்பிடக்கூடிய வாங்கி சாப்பிடக்கூடிய அந்த தருணம் வரைக்கும் நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறதான் ஒரு மாபெரும் விரதமாக இருக்குது அதுவும் உங்களுக்கு வந்து பயன்படக்கூடிய அதாவது உங்களுக்கும் உங்களுடைய உடலுக்கும் பயன்படக்கூடிய மிகப்பெரிய அமைப்பாக இருக்குது இந்த மாதிரி விஷயங்களை வந்து அனுதினமும் கடைபிடிக்க முடியாதவங்க வந்து பூரி ஜெகநாதர் ஆலயம் வந்துட்டு இருக்குது இந்த பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் வந்து சால கிராம கல் அப்படிங்கிறது கிடைக்கும் அதாவது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரியான கொரோனா போன்ற கொடிய ஒரு நோய் வரும் பொழுது அந்த நோய் வரக்கூடிய அந்த நேரத்தில் இந்த சால கிராம கல் வந்து ஒரு பூஜையாக வச்சு அந்த கல்லை நம்ம பார்த்துக்கிட்டு கையெடுத்து கும்பிடும் பொழுது அந்த கடுமையான நோயிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு சூழல் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததாக ஐதீகம் மட்டுமல்ல உண்மையாகவே சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது அதே மாதிரி கொரோனா போன்ற இந்த கொடிய நோய் இந்த வருஷம் வந்திருக்கிறதுனால இந்த இந்த கொடிய நோய்க்கு வந்து பார்த்திங்கன்னா இதே சால கிராம கல் வந்து மறுபடியும் எடுத்து ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பாக வரப்பட்ட பூஜை செய்யப்பட்ட அந்த சால கிராம கல்ல ஆயிரம் வருஷம் கழித்து இந்த வருஷம் வந்து பூஜை பண்ணியிருக்காங்க தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாள் அந்த சால கிராம கல்லு கிடைக்கும் அல்லது அந்த கல்லுக்கு உண்டான ஃபோட்டோ இருக்கும் இல்லையா அந்த போட்டோ கிடைக்கும் எங்க வாங்கணும் அதாவது பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் தான் வாங்கணும் கண்ட இடத்துல பொம்மை கொடுக்குறாங்க அது கொடுக்குறாங்க இது கொடுக்குறாங்கன்னு வாங்கி வச்சுக்கிறத விட அந்த பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் கொடுக்கப்படுகிற உண்மையான அந்த விஷயத்தை அதாவது அந்த ஃபோட்டோவை வாங்கி நீங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டு அந்த ஃபோட்டோவை அதிகாலையில் அதாவது டெய்லியுமே தினசரி நீங்கள் வந்து வேலைக்கு கிளம்பும் பொழுதோ உத்தியோகத்துக்கு கிளம்பும் பொழுதோ அல்லது வேறு ஏதாவது வேலையாக கிளம்பும் பொழுதோ அந்த பூஜை அறையில் இருக்கக்கூடிய இந்த சால கிராம கல் பதிக்கப்பட்ட சால கிராம கல்லில் இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோவை வந்து நீங்கள் பார்த்து ஒரு கையெழுத்து கும்பிட்டு போனீங்கன்னா போதும் கண்டிப்பாக அதாவது ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இந்த விஞ்ஞான உலகத்தில் கூட விஞ்ஞானம் உண்டு அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய எவ்வளவு கொடிய நோயாக இருந்தாலும் அந்த கொடிய நோயிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியத்தை அணுதினமும் கொடுக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நஞ்சு வெளியேறக்கூடிய பாக்கியத்தை இந்த சால கிராமக்கல் கொடுக்குது அப்படிங்கிறது நீங்க யதார்த்தமாகவே தெரிஞ்சுக்கலாம் இந்த சால கிராம கல் இந்த போட்டோ இருக்கு இல்லையா இந்த போட்டோ வந்து பூஜை அறையில் வச்சுக்கலாம் பூஜை அறை இல்லாதவங்க உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல அதாவது சமையல் கட்டில் கூட வச்சு பார்த்துக்கலாம் அல்லது உங்களுடைய பாக்கெட்ல பர்சலை வச்சும் கூட இந்த போட்டோவை பார்த்துக்கலாம் இது காலையில தான் பார்க்கணும் தான் பார்க்கணும் இரவு நேரம் பார்க்கணும் கிடையாதுங்க மாத்திரை போடுகிற எந்த நேரமாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த சால கிராமங்கள் அந்த படத்தை வந்து புகைப்படத்தை நீங்க பாத்துக்கும் பொழுது அடிக்கடி பொழுது உங்களுக்கு பீடிக்கப்பட்ட எந்த ஒரு நோயாக இருந்தாலும் கடுமையான நோயாக இருந்தாலும் கொடுமையான நோயாக இருந்தாலும் விடுவிடக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கணும் எது எப்படி இருந்தாலும் கண்ட இடத்துல பொம்மையை வாங்கி நாம வந்து கையெடுத்து கும்பிட்றத விட உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஆன்மீக சம்பந்தப்பட்ட பக்தி ரீதியான வகையில் உண்மையை வந்து நீங்கள் மிகப்பெரிய நன்மையோடு ஜெயத்தோடு உடல் நலத்தோடு மற்ற வகையில் எல்லாவிதமான விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி ஒரு மனுஷால் யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கொடுக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்